हलो फ्रेंड्स नम्बर पाकपोन पेनड्रैव एपी ओएस पाकल पेनड्रैवना पेनड्रैव बूट पड़ी वे सिस्टम ओएस पड़े पेनड्रैव को और फोल्डर क्रिएट पड़ी अद्कुल नम्बर ओएस पड़ता पाकपो अब फर्स्ट वो चिना फोर्टबल साफ्टवेर डनलोड पड़ो अब गूगल वर्चुअल वर्चुअल बॉक्स फोर्टबल टाइप पड़े अद फर्स्ट लिंक वीबॉक्स डॉट इन अंत लिंक वो क्लिक पड़ूंग इंटे डनलोड ऑप्शन डनलोड को ना वो डनलोड पड़े जस्ट वो एवल एमपीना 1.3 1.35 MB அதுக்கு முன்னால் வந்து பென் டிரைவ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் 32 GB இருக்குது அதை வந்து NTFS க்கு வந்து மாற்றிடுங்க வேறு ஒன்றும் இல்லை NTFS னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து FAT32 இருக்கும் அதை வந்து NTFS க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இப்ப ஃபார்மட் ஆயிருச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து NTFS ஃபார்மட்ல இருக்கு இப்போ வந்து எம்டி பென் டிரைவ் வந்து 32 GB ல வந்து என்கிட்ட இருக்கு இப்போ நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த 4 டபுள் வெர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கு இல்ல அத நான் போற டவுன்லோட்ஸ்ல இருக்கு இப்போ அத நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இந்த பென் டிரைவுக்குள்ள போடுறேன் போட்டாச்சு ஜஸ்ட் கிளிக் பண்றேன் எக்ஸ்ட்ராட் கேக்குது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவுனே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள நாம பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் வெர்ச்சுவல் பாக்ஸ் டாட் இன் டாட் எக்ஸ் இன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க எஸ் என்ன லாங்குவேஜ் கேக்குது நான் வந்து டிஃபால்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கு ஓகே கொடுத்துறேன் இப்போ வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து வந்திருக்கு இப்போ என்னன்னா இது வந்து ஒரிஜினல் எக்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் கேக்குது அது நமக்கு தேவையில்ல போட்டோபில இப்ப போதி போதும் பென்ட்ரைவ்ல நம்ம போறதுக்கு இத நான் கேன்சல் பண்ணிறேன் இதல போய் ப்ரெஃபரன்ஸ்ல போயிடு டிஃபால்ட் வந்து சி ல தான் வந்து அந்த ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்ல விண்டோஸ் 10 அது வந்து சி ல தான் போய் சேவ் ஆகுற மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து பென்ட்ரைவ்ல தான் எனக்கு வந்து சேவ் ஆகணும் அதனால நான் டிஃபால்ட்ல வந்து பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒண்ணு இல்ல ப்ரெஃபரன்ஸ்ல போயிடு ஜெனரல கிளிக் பண்ணிட்டு இங்க சி டிரைவ் இருக்குல டிஃபால்ட் ஏரோ கிளிக் பண்ணுங்க அதர்ஸ் கிளிக் பண்ணிட்டு என்ன பென் டிரைவ் லொகேஷன் வந்து H ல இருக்கு அதாவது இங்க பென் டிரைவ் பாருங்க ரிமூவல் H ன்னு இருக்கு அத வந்து இங்க H ன செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு போர்ட்டபிள் செலக்ட் ஃபோல்டர் இருக்குல்ல செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் OS போட்டனால அந்த OS வந்து பென் டிரைவ் குள்ள தான் இருக்கும் ஓகே இப்போ வந்து இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சது இப்போ வந்து OS வந்து செலக்ட் பண்ணனும் இப்போ நான் வந்து நியூ கொடுக்கிறேன் நீ கொடுத்துட்டு நான் வந்து விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்றேன் இதல பென் டிரைவ் குள்ள எப்படி பண்றது ஆனா உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணாலும் இதல போட்டுக்கலாம் விண்டோஸ் XP ல இருந்து 7 வந்து 10 சர்வர் ஓஎஸ் 2008 வரைக்கும் எல்லாமே போடுறோம் விண்டோஸ் மட்டும் தான் போட்டுக்கணும் இல்ல இதல லினக்ஸ் மேக் ஓஎஸ் சோலாரிஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ நான் விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்றேன் விண்டோஸ் 10 ல 64 பிட் ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு கீழ 64 பிட் நெக்ஸ்ட் கொடுக்கறேன் இதுல எது சேஞ்ச் பண்ணவேணா நெக்ஸ்ட் கிரியேட் PDF ஃபார்மட்ல டிஃபால்ட் இருக்கட்டும் இதுல எது சேஞ்ச் பண்ணவேணா நெக்ஸ்ட் இதே இருக்கட்டும் ஓகே இப்போ இந்த செட்டிங் முடிஞ்சது இப்போ வந்து OS வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஏனா இப்போ எல்லா செட்டிங் முடிஞ்சு லாஸ்ட் வந்து OS செலக்ட் பண்ணனும் இதல வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க இதில ஸ்டோரேஜ்ல போயிடு எம்டி செலக்ட் பண்ணுங்க எம்டி செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்க் மார் இருக்குல்ல இந்த ஏரோ கிளிக் பண்ணிட்டு சூஸ் டிஸ்க் எங்க வந்து அந்த ஓஎஸ் வச்சிருக்கீங்கன்னு கேக்குது செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் எங்க வச்சிருக்கேன்னு நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன் ஓகே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் ஓகே இப்போ வந்து எல்லா செட்டிங்குமே முடிஞ்சது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்கறேன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றேன் இது டிஃபால்ட் வந்து சிடி டிரைவர் தான் எடுத்துக்கும் ஏன்னா நம்ம ஓஎஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் டெஸ்க்டாப்லயே வச்சிருக்கேன் அதனால நீங்க செலக்ட் பண்ண ஓஎஸ் கீழ இருக்கும் அந்த ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்திருக்கும் அது செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட்
next kudukuren install okay next kudukuren single partition na next OS out on full paakalam இப்போ OS வந்து finishing stageல இருக்கு ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ வந்து முழுசா வந்து pen drive வந்து ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு எந்த எரரோ இல்ல இப்போ நான் வந்துட்டு ஒன் டைம் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இருந்து எப்படி ஓபன் பண்றதுங்கிறது ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு ओके ना मरडी वंदु पेन ड्राइव वंदु ओपन पण्णिट्टु अंद फोल्डर ओपन पण्णिट्टु अंद ईएक्स ओपन पण्रेन इत पारुंगा इदुदान वंदु अंद पेन ड्राइव ओएस आन फोल्डर उल्ल इरुक्कु इप्पा क्लिक पण्णी नम्म ओएस रन पण्णि पार्क्कलाम इदुल पोयिट्टु इंगे स्टार्ट्ंगिर बटन इरुक्कुम पारुंगा मरडी ओपन पण्रेन एप्पडि ओपन पण्णुंगिरदु इधर पेन ड्राइव 32 जीबी फोल्डर ओपन பண்ணிக்கிறேன் இப்போ இது அந்த இது exe ஃபைல் மெயின் ஓபன் கொடுத்துட்டு இப்போ அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க पेन ड्राइव लोड आगे पेन ड्राइव वो नम्बर एं वाले नम यूस पड़े पोर्टबिला ईसिया नम्बर पेन ड्राइव इंस्टॉल पड़ी एक्सटर्नल हार्ड डिस्क इंस्टॉल पड़ना सीडी डी ड्राइव इ ड्राइव अलू नहीं फोल्डर क्रियेट पड़े अब वो यूस पड़ना नहीं इंस्टॉल पड़ा सेवन एट एक्सपी सर्वर इतमी बिगनिंग स्टेज सिस्ट अडमुक इत रोम यूस्फुला ना इंस्टॉल पड़िटें बट एं एरूम वरल नहीं इंस्टॉल पड़ेप 3.0 पेन ड्राइव वो ओएस इंस्टॉल पड़ी इनको ना फास्टा ओएस वो आन இப்படிதான் फ्रेंड्स நம்ம பென் டிரைவ்ல வந்து ஓஎஸ் போடுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க